வானமண்டலத்தை கற்பனை கோடுகளால் சரிசமமான 12 பாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. 12 ராசி கட்டத்துக்கும் எப்படி தமிழ் பெயர்களை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணமாக பார்த்துட்டு எண்ணம் சிந்தனை செயல் விளைவு இல்லை அப்படின்னா மனிதனே இல்லை. அதனால தான் மனதை இயக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரனை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு மனதுக்கு தான் காரணகர்த்தாங்கிறது எப்படி நம்ம நம்புறது அப்படிங்கிறதுக்கு சில உதாரண விஷயங்களை நான் உங்களுக்கு மேற்கொள் காட்டுறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது, பாடலாசிரியராக இருக்கிறவங்க, திரைக்கதை வசனம் எழுதுகிறவங்க, அல்லது டெக்ஸ்டைல் டிசைனிங் முடித்தவங்க, ஃபேஷன் டிசைனிங் முடித்தவங்க, ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறவங்க, பிரபுதாவா ஜாதகத்திலையும் இரண்டாம் எண் வந்திருக்குது, ஏஆர் ரஹ்மான் ஜாதகத்திலையும் இரண்டாம் எண் வந்திருக்குது, ஐயா இளையராஜாவுடைய ஜாதகத்திலையும் இரண்டாம் எண் வந்திருக்குது. வணக்கம். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் வந்து ஜிம்சித் ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ராசியை எவ்வாறு கண்டுபிடிப்பது? உடுமகா தசை சந்திரனை கொண்டு கணிப்பதற்கான காரணம் என்ன? நவகிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 பேத்தில் சந்திரனை மட்டும் கொண்டு உடுமகா தசை, விம்சோத்திரி தசை கணிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே பராசர மகரிஷி இந்த விம்சோத்திரி தசையை நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த உடுமகா தசை சந்திரனை கொண்டு கணிப்பதற்கான முழுமையான காரணம் என்னங்கிற விஷயத்த இந்த பதிவில் உங்களுக்கு எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறோம். நமது முன்னோர்கள் ரிஷிமார்கள், சித்த புருஷர்கள் அந்த காலத்தில் வானமண்டலத்தை கற்பனை கோடுகளால் சரிசமமான 12 பாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 12 பாகத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், ராசி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இது ராசி கட்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட உண்மையாலுமே வானமண்டலத்தை சரிசமமாக 12 பாகங்களாக கற்பனை கோடுகளால் அந்த காலத்தில் பிரித்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ராசி மண்டலம்ங்கிறது கற்பனை, நட்சத்திரம் அப்படிங்கிறது உண்மையாலுமே இருக்குது. இது நம்மளோட கணிதத்துக்காக மட்டும், ஜோதிட கணிதத்துக்காக அப்படி பிரித்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போது ராசி மண்டலத்தில் முதல் ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேஷம், இரண்டாவது ராசி ரிஷபம், மூன்றாவது ராசி மிதுனம், நான்காவது ராசி கடகம், ஐந்தாவது ராசி சிம்மம், ஆறாவது ராசி கன்னி, ஏழாவது ராசி துலாம், எட்டாவது ராசி விருச்சிகம், ஒன்பதாவது ராசி தனுசு, பத்தாவது ராசி மகரம், 11 ராசி கும்பம், 12 ராசி மீனம். இந்த மத்திய இடம்தான் பூமி. இந்த நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இப்படி சரிசமமாக 12 பிரிச்சிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் சுற்றுறத பார்த்து கணிக்கிறதுக்காக கற்பனை கோடுகளால் பிரிச்சிருக்கேன். இப்படி உள்ள கோடெல்லாம் வானமண்டலத்தில் எங்கேயும் இருக்காது. 12 ராசிகளில் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மாரளி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நமது முன்னோர்கள் இந்த 12 ராசி கட்டத்துக்கும் எப்படி தமிழ் பெயர்களை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாம் அப்படிங்கிற ராசியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செஞ்சார்னா நேர்கோட்டில் இருக்கும்போது பௌர்ணமின்னு பேர். சூரியன் மேஷத்துலேயும் துலாத்தில்
சந்திரனும் பயணிக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு பேர். அதனால தான் தமிழ் மாதத்தை சித்திரை நட்சத்திரங்கிற பேரில் அந்த நட்சத்திரத்தையே கொடுத்து பெயர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ரிஷபத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது இந்த விருச்சிகத்தில் விசாகம்ங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போ பயணிக்கிறாரோ அப்போது வைகாசி விசாகம்னு பேர். அதனால தான் வைகாசினாலும் விசாகம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தை ஏன் அதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் விருச்சிகத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ரிஷபத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கார்த்திகை தீபம் வரும். அதுதான் முதன்மையாக நான் பௌர்ணமியாக சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்களாக சொல்கிறாங்க. அப்போது சூரியன் விருச்சிகத்தில் பயணிக்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணித்தார் அப்படின்னா அதுக்கு பேர் கார்த்திகை தீபம். அதனால தான் கார்த்திகைங்கிற பேர் வந்திருக்கு. இப்படி 12 ராசிக்கும் 12 விதமான தமிழ் பெயர்களை ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. சூரியன் இந்த 12 ராசிகளில் சஞ்சாரம் பண்ணுறத உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிச்சுருக்கிறாங்க. வடகிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடியதை உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிறத தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தில் இங்கே இருப்பார். அப்புறம் 3 மாத காலம் அப்படியே பயணித்து கடக சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல வரும் பொழுது மீண்டும் திரும்புவார். இதுதான் கடகம். கடக ரேகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மகர ரேகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் 3 மாத காலம் சஞ்சரித்து இங்கிருந்து அப்படியே மெதுவாக திரும்புவார். திரும்பி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி போகக்கூடிய இடத்த விசேஷமாக இருக்கிறதுனால தான் நம்ம 18 அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை வச்சு அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆடி மாதத்துக்கு பிறகு வடகிழக்கு நோக்கி சூரியன் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். எப்போ ஐப்பசி மாதத்தில் வராரோ அது சூரியன் நேர்கோட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தீப ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளியை அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். இருள் மாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி ஏற்றி நம்ம கொண்டாடுறோம். அது தீபாவளின்னு பேர். இந்த 6 மாத காலமும் வெளிச்சமாகவும் இந்த 6 மாத காலமும் இருளாகவும் சொல்லப்படுது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி தீப ஒளி அன்னைக்கு ஏற்றி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க மழைக்காலங்களாக இருக்கிறனால பலதரப்பட்ட கிருமிகள்னால தொற்றுநோய்கள் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால அன்னைக்கு இருக்கக்கூடிய வேப்ப எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், நல்ல எண்ணெய் மூலிமா அன்னைக்கு தீப ஒளியை எண்ணாரம் பருத்திட்டு இருக்கும் பொழுது அது கிருமி நாசினியாக இருந்து செயல்பட்டுருக்கனால அன்னைக்கு தீபாவளி ஏற்றி தீபாவளி கொண்டாடி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அதிலிருந்து 3 மாத காலம், 1, 2, 3 மாதம் காலம் கழித்து தை மாதத்தில் மீண்டும் மகர சங்கராந்திங்கிற பேரில் நம்ம வந்து தை 1 என்ன செய்கிறோம், மிகப்பெரிய பொங்கல் வச்சு கதிரவனுக்கு கும்பிட்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், வடகிழக்கிலிருந்து மீண்டும் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு காலம் இது. அதனால தான் தை பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறோம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா, மறுபடியும் 3 மாத காலம் சஞ்சரிக்கக்கூடிய போது மீண்டும் சூரியன் தன்னுடைய நேர்கோட்டுக்கு வரும்போது சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம். சித்ரா பௌர்ணமி வெளிச்சம், தீபாவளி இருள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஏன் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் சூரியன் பயணிக்கக்கூடிய பாதையை நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி தான் ராசி கட்டத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மேஷ ராசியில் சந்திரன் பயணித்தார் அப்படின்னா மேஷ ராசின்னு பேர். ரிஷபத்தில் சந்திரன் பயணித்தார்னா ரிஷபராசின்னு பேர். மிதுனத்தில் சந்திரன் பயணித்தார்னா மிதுனராசின்னு பேர். கடகத்தில் சந்திரன் பயணித்தார்னா கடகராசின்னு பேர். இப்படி 12 ராசிகளில் சந்திரன் எங்கே போட்டிருக்குதோ அதை நம்ம ராசி கட்டம் அரை ராசின்னு சொல்கிறோம். 12 ராசிகளில் சந்திரனை எங்கே போட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ராசியை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கடுத்து உடுமகா திசை சந்திரனை கொண்டு கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சந்திரனை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டுட்டிங்கன்னா, மனம், எண்ணம், சிந்தனை, சொல், செயல் இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்.
அதனால தான் சந்திரனை மனோகாரகன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட மனிதனுடைய ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா எண்ணம் சிந்தனை சொல் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். சந்திரனை கொண்டு உடுமகாதிசை கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? சந்திரன் இந்த பூமியில் புத்தர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா வாழ்க்கையில் அழிவு கத்தனையும் காரணம் ஆசைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த ஆசையை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம், முதன்மையான கிரகம் சந்திரன். ஒரு மனிதன் பூமியில் லௌகிக வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா சந்திரன் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்கணும். கற்பனை, எண்ணம், சிந்தனை இதெல்லாம் கொடுக்கறது அவர் தான். ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனோகாரகன் சொல்கிறோம். மனோகாரகன் என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா மனம், மனதிலிருந்து எண்ணம், எண்ணத்திலிருந்து சிந்தனை, சிந்தனையிலிருந்து செயல் பிறக்குது, செயலிருந்து விளைவு பிறக்குது. அப்போது சந்திரன் ஒரு கிரகம் ஒருத்தரோட ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் கற்பனை எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். திரைக்கதை, வசனம், டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறவங்க, நடிப்பு துறையில் உச்சத்துக்கு போனவங்க இவங்களுடைய ஜாதகத்திலலாம் சுக்கரன் ஒரு பக்கம் வலுவாக இருந்தாலுமே ஏதோ ரூபத்தில் சந்திரனும் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கற்பனை துறையில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சினிமா, கலைத்துறை, நடனம், ஓவியம் இது மாதிரி பல விஷயத்துக்கும், பாடலாசிரியர்கள் இது மாதிரி பல விஷயத்துக்குமே சந்திரன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியும். ஏன்னா கற்பனைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சந்திரனை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான செயல்களையும் செய்கிறோம். மனம், எண்ணம், சிந்தனை, செயல், விளைவு இல்லை அப்படின்னா மனிதனே இல்லை. அதனால தான் மனதை இயக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரனை சொல்லியிருக்கிறாங்க. சந்திரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருந்தால் எந்த ரூபத்துலேயும் மனசை கஷ்டப்படுத்திக்க மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி டெக்டிசியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்துச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் எதிர் உள்ளக்கூடிய மனம் அவங்களுக்கிட்ட இருக்கும். அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆசையை தூண்டிவிடக்கூடிய ஒரு கிரகம், எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு கிரகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு எல்லா செல்வ செழிப்பு, பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா புத்தர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு அத்தனைக்கும் காரணம் ஆசைன்னு சொல்லிட்டார். அப்போ நம்மளுக்கு ஒரு காரியங்கள் நடக்கணும், ஒரு கார் வாங்கணும், வீடு கட்டணும், செல்வ செழிப்பான வாழ்க்கை வாங்கணும், நம்மளோட குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும், மிகப்பெரிய படிக்க வைக்கணும், இதெல்லாம் ஆசைகள் இருந்தால் பிறக்கும். இந்த ஆசையை உண்டு பண்ணுறவர் யாருன்னா சந்திரன். இது எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுது? ஆசை எண்ணமாக மாறும், இமேஜ், எண்ணம் கற்பனையாக மாறும், கற்பனை உணர்வாக மாறும், உணர்வு அதிர்வாக மாறும், அதிர்வு பிரபஞ்சத்தில் போய் நம்மளுக்கு விளைவுகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் சந்திரனை கொண்டு உடுமகாதிசை நம்ம கண்டுபிடிச்சோம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் வழியாக பயணிக்கிறதையும், 12 ராசிகளில் பயணிக்கிறதையும், 12 ராசிகளில் பயணிக்கிறத ராசின்னு சொல்கிறோம், 27 நட்சத்திரங்களில் பயணிக்கிறத உடுமகாதிசையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கேது தசை 7 வருடம், சுக்கரதசை 20 வருடம், சூரியன் தசை 6 வருடம், சந்திரதசை 10 வருடம், செவ்வதசை 7 வருடம், ராகுதசை 18 வருடம், குருதசை 16 வருடம், புதந்தசை 17 வருடம்,
சனி தசை 19 வருடம், மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 120 வருடம். அந்த காலத்தில் இருந்த பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை 120 வருடங்களாக பிரித்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விம்சோத்திரி தசையை கண்டுபிடிச்சாங்க. ஒட்டுமகா தசைங்கிறதும் விம்சோத்திரி தசைங்கிறது ரெண்டு ஒன்று தான். விம்சோத்திரி அப்படின்னா 120 அர்த்தம். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை 120 பிரித்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மகான்களில் பராசர மகரிஷி தான் விம்சோத்திரி ஒட்டுமகா தசையை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சாரோ இல்லையோ அவர் நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால் இந்த ஒட்டுமகா தசைங்கிறது 120 வருடம். சந்திரனை கொண்டு ஏன் நம்ம பார்க்குறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு மனதுக்கு தான் காரணகர்த்தங்கிறது எப்படி நம்ம நம்புறது அப்படிங்கிறதுக்கு சில உதாரண விஷயங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். இவங்களுடைய ஜாதகத்திலெல்லாம் சந்திரன் ரொம்ப வலுவாக இருந்ததுனால தான் பா விஜய் பிரபல பாடலாசிரியராக ஆனார், அனுராதா ஸ்ரீராம் பிரபல பாடகர் ஆனார், பிரபுதேவா பிரபல நடன ஆசிரியர் ஆனார், சிவாஜி கணேசன் பிரபல நவரச நடிகர் ஆனார், ஞான தேசிகன்கிற பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவாக மாறினார், எஸ் திலீப்குமார் பிரபல இசையமைப்பாளர், ஏ ஆர் ரகுமானா இன்றைக்கி ஜொலிச்சிட்ருக்கிறார். இவங்களுடைய பெயரை ஆங்கிலத்தில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சூட்சம எண் இரண்டாம் எண் தான் சந்திரனுக்கு அந்த காலத்தில் நியூமராலஜியில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒருத்தர் மிகப்பெரிய பாடலாசிரியராக இருக்கணும், மிகப்பெரிய பாடகராக இருக்கணும், நடன ஆசிரியராக இருக்கணும், நவரச நடிகராக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக சந்திரன் வலுவாக இருக்கும். இதை வலுவாக இருந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பேரை நியூமராலஜி பிரகாரம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேரெல்லாம் ஆங்கிலத்தை போட்டு சூட்சமையன்னு சொல்லுவாங்க. உண்மையான இதோட உண்மையான பேர் ஹீப்ரு பிரமிடேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீப்ரு பிரமிடேனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது சந்திரனாக வந்துச்சுன்னா அந்த துறையில் அவங்க ஜொலிப்பாங்க. இது உண்மையாக இல்லைங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க. பா விஜய் எட்டு ஒன்று ஒம்பது ஏழு ஏழு ரெண்டு 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 ஏழு 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 பதினாலுக்கு அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு அஞ்சும் பன்னெண்டுக்கு மூணு அஞ்சு நாலு எட்டு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒம்பதுக்கு எட்டு எட்டு மூணுக்கு மூணு மூணு ரெண்டு ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த இரண்டாம் எண்ணுங்கிறது ஒன்றாம் எண் அப்படிங்கிறது சூரியன் பித்தகராஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, சீரோ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மாமேதைகள் இரண்டாம் எண் அப்படின்னா சந்திரன். நம்ம சூரியனை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி போடுறோம், கிரேக்கர்கள் சூரியனை இப்படி போடுவாங்க, நம்ம நிலாவை இப்படி போடுவோம், கிரேக்கர்கள் நிலாவை இப்படி போட்டாங்க. ஆங்கிலேயர்கள் சூரியனுக்கு ஒன்று நம்பர் கொடுத்தாங்க, உலகத்துக்கு ஒரு சூரியன். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு மட்டும்தான் ஒரு சூரியன். பால்வெளி மண்டலத்தில் கோடிக்கணக்கான சூரியன் இருந்துட்டு தான் இருப்பாங்க. சந்திரனுக்கு வளரக்கூடிய தன்மை தேயக்கூடிய தன்மை இரண்டு இருக்கிறதுனால இரண்டு அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இரண்டாம் எண் இவருக்கு மட்டுமல்ல, இப்போ நான் உதாரணமாக சொல்லியிருக்கக்கூடிய அனுராதா ஸ்ரீராம் அவங்க எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன், சிவாஜி கணேசனுக்கு போட்டு காமிக்கிறேன், கமலஹாசனுக்கு போட்டு காமிக்கிறோம், எல்லாத்துக்கும் இந்த இரண்டாம் எண் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் பெயர்லாம் நம்ம பார்த்து வைக்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க பிரபஞ்சமே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவனோட வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பெயரை இயற்கையாகவே இதை வச்சு கொடுத்துரும். அதே மாதிரி எந்த காலகட்டத்தில் ஜெயிக்கணுமோ அந்த மனிதனுடைய பெயரும் ஏதோ ரூபத்தில் மாற்றம் அடைஞ்சிரும். பெயரை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தோட தொடர்பு இருக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போகணும், எவ்வளோ உச்சத்துக்கு போகணும், அவங்க என்னவாக மாறணுங்கிற விஷயத்த அவங்களோட பெயரே உறுதி செஞ்சு அவங்களுடைய காலகட்டம் நல்ல காலகட்டம் வரும்போது பெயர் தானாகவே மருவி வந்துடும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெயர் வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல கிடையாது. சந்திரன் அவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா சூட்சமையன் சந்திரனாக இருந்து
அவங்க வாழ்க்கையில் எப்படி வழி நடத்துதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இப்படி 4-5 பேர்த்தோடைய ஜாதகத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சதோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். பா விஜய் மிகப்பெரிய பாடலாசிரியர், அவருடைய பெயருடைய சூட்சமையன் 2 வருது. சிவாஜி கணேசன், நடிகர்கள் பல பேர் இருக்கலாம், அதில் நவரச நடிகர் நடிகர் திலகம்னு பேர் எடுத்தவர் சிவாஜி கணேசன், அவரோட சூட்சமன் 2. பிரபுதேவா, நடன ஆசிரியர், அவருக்கு 2. ஏஆர் ரஹ்மான், உண்மையான பேர் எஸ் திலீப் குமார்னு பேர், அவரோட சூட்சமன் 2. அவரோட ஏஆர் ரஹ்மானுடைய முழு மீனிங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அல்லாஹ் ரஹ்மான்னு பேர், அல்லாவை கொண்டு ரஹ்மான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா அதுக்கான முழு மீனிங் எனக்கு சொல்லுங்கள். ஞான தேசிகன் அப்படின்னா இளையராஜாவுடைய உண்மையான பெயர், இளையராஜாவுடைய உண்மையான பெயர். அனுராதா ஸ்ரீராம், மிகப்பெரிய ஒரு பாடகர். இப்போ பார்த்துங்க, இவங்க எல்லாத்துடைய பேர்லேயுமே 2 மின் வர்றது நீங்கள் பார்க்க முடியும். இது நியூமராலஜி அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எந்த ரூபத்தில் பார்த்தீங்கனாலும் ஒரு மனிதனுடைய பெயரை கிரகங்கள் தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பெயரை வைக்கும். ஒரு மனிதனுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு, வாழ்க்கை எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக உதாரணமாக தான் இதை காமிச்சோம். இது மாதிரி கமலஹாசனையும் போட்டு பாருங்கள், நடிகர்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே 6 மின் வரும் அல்லது 7 மின் வரும், 2 நம்பரில் அதிகமாக 6 நம்பர் மட்டும்தான் வரும். ஆனால் நவரச நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசன், சிவாஜி கணேசன் இவது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2 மின் வரும். இந்த 2 மின் ஆதிக்கத்துக்குட்பட்டவங்க அத்தனை பேருமே கற்பனை, எண்ணம், சிந்தனை கொண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. கதாசிரியராக இருக்கிறவங்க, பாடலாசிரியராக இருக்கிறவங்க, திரைக்கதை வசனம் எழுதுகிறவங்க, அல்லது டெக்ஸ்டைல் டிசைனிங் முடித்தவங்க, ஃபேஷன் டிசைனிங் முடித்தவங்க, ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறவங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறவங்க, சிகை அலங்காரம் பண்ணுறவங்க, இது மாதிரி பலதரப்பட்ட மனிதர்களுக்குமே இந்த 2 மின் இயல்பிலே வரும். இந்த நியூமராலஜி எண்களை பொறுத்தவரைக்கும் கூகுளில் போய் நியூமராலஜி எண்ணு போட்டிங்கனாவே ஆங்கில எழுத்துக்களுக்கு உண்டான எண்கள் காமிச்சிருக்கும். அந்த எண்களை போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியே கீழே வரக்கூடிய எண் அப்படியே கொட்டி 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 பார்த்து வந்தீங்கன்னா கீழே வரக்கூடிய எண் வந்து ஹீப்ரு பிரமிட எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹீப்ரு பிரமிட எண் தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூட்சமன் சொல்கிறோம். சூட்சமம்னா என்ன அப்படின்னா சூட்சம எண். சூட்சமம் அப்படின்னா மறைமுகமாக நம்ம வாழ்க்கையில் வழி நடத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம், மறைமுகமாக வழி நடத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ உண்மையாலுமே பார்த்துட்டிங்கன்னா இவங்க எல்லாத்துடைய ஜாதகத்துலேயும் சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால தான் இவங்களுடைய பெயரும் சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்டு தானாகவே அமைஞ்சிருக்கு. இது இவங்க யாருமே நியூமராலஜி பிரகாரம் பெயர் வைக்கல, ஏஆர் ரஹ்மானை தவிர. ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய பெயரை நியூமராலஜி பிரகாரம் வச்சுக்கிட்டாரு. அதுவும் கிரகங்களுக்குட்பட்டு தான் எல்லா விஷயம் தானாக நடக்கும், நம்மளாக வச்சுக்க முடியாது. இவங்க எல்லாத்துடைய ஜாதகத்திலையும் சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால தான் சந்திரனுடைய மின்காந்த அதிர்வலைகள் அவங்க உடம்புக்குள்ளே இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் எந்த துறையில் தேர்ந்தெடுத்து எப்படி ஜெயிக்கணுங்கிற விஷயத்தை தீர்மானிக்கப்பட்டு அவங்க பெயரில் சூட்சம் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரபுதேவா ஜாதகத்திலையும் 2 மின் வந்திருக்குது, ஏஆர் ரஹ்மான் ஜாதகத்திலையும் 2 மின் வந்திருக்குது, ஐயா இளையராஜாவுடைய ஜாதகத்திலையும் 2 மின் வந்திருக்குது, அனுராதா ஸ்ரீராம் பாடகியோட ஜாதகத்திலையும் 2 மின் வந்திருக்கு, பா விஜயோட ஜாதகத்திலையும் 2 மின் வந்திருக்கு, சிவாஜி கணேசனுடைய ஜாதகத்திலையும் 2 மின் வந்திருக்கு. அப்போ முழுமையான முறையில் ஒரு மனிதனுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே ஏற்கனவே கிரகங்களால் தீர்மானிக்கப்பட்டு நடக்குதுங்கிறதுக்கு இது உதாரண ஜாதகம் தான். ஏவிஎம் ஸ்டுடியோ ஏவிஎம் 1-6-4 கூட்டி பார்த்தா 11-2 தான் வரும். அன்னைக்கிறது ஸ்டுடியோலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ. அப்போ அது 2. உங்களுக்கு பல விஷயத்தை மேற்கோள் காட்டணும்னு நாங்கள் நினச்சாலும் கூட போர்டு சின்னதாக இருக்கிறனால எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஓரளவுக்கு என்ன சொல்லி கொடுத்துங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்குது. முழுமையான முறையில் எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மகா எளிமையான நுட்பமான சாஸ்திரம், அதை நீங்கள் படிக்கிறதுனால கற்றுக்க முடியாது, அனுபவ ரீதியாக பல பேர்த்துடைய ஜாதகத்தை பார்க்க 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 தானாகவே வந்துடும். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நன்றிங்க, வணக்கம், அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, எங்கள் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் திருத்திக்கிறோம். ரொம்ப நன்றிங்க, அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.